ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். நான் இது நம்ம சேனல் பிரணீதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு நான்வெஜ் சூப்பு தான் பார்க்க போகிறோம், சிக்கன் சூப்பு. இது வந்து 6 மந்த்ல இருந்து எல்லா குழந்தைகளுக்குமே வந்து கொடுக்கலாம். இதனால் இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தி எல்லா குழந்தைகளுக்குமே இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எடுத்தோன்னே சாதத்தில் கொடுக்க முடியாது இல்லையா, சூப்பாக தான் எடுத்துக்கலாம். இது வந்து 6 மந்த்லேருந்தே கொடுக்கலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. இதை எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4-5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 கருவேப்பிலை, 1 சின்ன சைஸ் தக்காளி, 2 மல்லி இலை, 1 துண்டு சிக்கனை தூள் தூளாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 அதில் 1 எலும்பு துண்டும் இருக்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 4-5 ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட 4-5 வெட்டி வச்ச வெங்காயம், சின்ன வெங்காயமும் 2 கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கிறேன். வெட்டி வச்ச தக்காளி அதோடு சேர்த்துக்கிறேன். அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கனால நமக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைகளுக்கு அப்படிங்கிறப்ப நிறைய எண்ணெய் சேர்க்கக்கூடாது, லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றணும். லைட்டாக வெங்காயம் தக்காளி லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம மல்லி எல்லாம் சேர்க்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வாங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய சேர்த்துக்கக்கூடாது குழந்தைகளுக்குன்றப்போ, அது வந்து காரம் ஆரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெட்டி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம், 3 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி 3 டம்ளர் சேர்த்துருக்கேன், ஏன்னா நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்க போகிறோம். அப்போ வந்து நல்லா சூப்பில் இருக்க எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கணுங்கிறக்காண்டி 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள், மிளகு ஜீரக பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஃப்ளேவராக இருக்கும், மிளகோட காரமும் இதில் கொஞ்சம் இறங்கும். குழந்தைங்களோட சளி இருமல் இதுக்கெலாம் ரொம்ப நல்லது. அதுக்காக நான் கொஞ்சமாக மிளகு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விடலாம் குக்கரை மூடிட்டு. 3 விசில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 3 விசில் விடுவோம். அப்போ தான் சூப்பு வந்து ஸ்லோவாக குக் ஆகிறப்ப அந்த எசன்ஸ் எல்லாம், சிக்கனில் இருக்க எசன்ஸ் எல்லாம் அந்த சூப்பில் இறங்கும். போனில் இருக்க எசன்ஸும் ரொம்ப சத்து இருக்கும் போனில், அதெல்லாம் வந்து சூப்பில் இறங்கிடும். நான் வந்து 3 விசில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சூப் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நம்ம சூப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிக்கனோட எசன்ஸ் எல்லாமே அந்த சூப்பில் இறங்கிடுச்சு. இப்போ அதை வந்து வடிகட்டிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு 1 இயர் பேபிக்குள்ளே அப்படின்னா, 6 மந்த்லேருந்து 1 இயருக்குள்ளே அப்படின்னா இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொடுங்க. கொஞ்சம் பல் இருக்க குழந்தைங்க அப்படின்னா இதை வந்து சிக்கன் வந்து கொடுக்கலாம். அப்படி கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெறும் சூப்பை ஃபீலிங் பாட்டிலில் ஊற்றி கொடுங்க. குழந்தைங்க நிச்சயமாக நல்லா குடிச்சுக்குவாங்க. சளி இருமல் எல்லாமே வந்து க்யூர் ஆயிரும். இந்த சூப்பில் மிளகு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா. இந்த சேனலில் இந்த சூப்பர்லான ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. மறக்காமல் நம்ம பிரணீதா லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.